சென்னை, கோவை, மதுரை, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆர்எஸ்எஸ் பேரணி நடைபெறுகிறது. விவரங்களை செய்தியாளர் சுந்தர் மகேஷிடம் கேட்கலாம். சுந்தர் மகேஷ், ஆர்எஸ்எஸ் பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதனுடைய கூடுதல் விவரம் என்ன? அர்ணா, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில், தென்காசி, சென்னை, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வந்து இன்று ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஊர்வலமானது ஒவ்வொரு பகுதியிலும், அதாவது பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இந்த ஊர்வலத்துக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதியின் பேரில் வந்து தென்காசி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இந்த ஊர்வலம் இன்று நடைபெற்று வருகிறது. இந்த ஊர்வலத்தில் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக பல்வேறு போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தென்காசி, குறிப்பாக தென்காசி பெருமாள் கோவில் முன்பிருந்து துவங்கிய ஊர்வலம் இசைக்கு வித்தியாசம் வரை செல்கிறது. இதேபோல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீளமான ஊர்வலமும் மற்றும் பொதுக்கூட்டமும் தொடர்ந்து நடைபெறுகிறது. தென்காசியை பொறுத்தவரை சுமார் 500 மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வருகின்ற வழிகளில் அங்கங்கே மலர்களை வைத்து வந்து மலர்களை தூவி பொதுமக்கள் வந்து வரவேற்பும் அளித்து வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த சூழ்நிலையில் காவல்துறையினரும் உடனே சென்று அவர்கள் உடனே நடந்து பேரணிக்கு பாதுகாப்பை வழங்கி வருகிறார்கள். இது சென்னையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊர்வலத்தில் எல் முருகன் பாஜக அவர்கள் வந்து அந்த விழாவில் வந்து தற்போது கலந்து கொண்டுள்ளார். இதே போல் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பிரமுகர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவினை வந்து நடத்தி வருகிறார்கள். இந்த பேரணியானது துவங்கி முடியும் வரை அந்த பேரணி செல்லும் வழிகளில் காவல்துறையினர் நீண்ட பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தியுள்ளனர். ஒவ்வொரு பகுதியிலும் பாதுகாப்புக்காக அதிகமான காவல்துறையினர் வந்து குமிக்கப்பட்டுள்ளனர். அண்ணா, விஜயதசமி தினத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினர் நாடு முழுவதும் அணிவகுப்பு நடத்துவது வழக்கம். தற்பொழுது 1000 மேற்பட்டோர் இந்த அணிவகுப்பில் பங்கேற்றுள்ளனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.